வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பன்னாட்டு விமான பயிற்சி பிச் பிளாக் 2024 பங்கேற்பதற்காக இந்திய விமானப்படை IAF-இன் குழு இன்று ஆஸ்திரேலியாவின் ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படை RAAF டார்வின் விமானத்தளத்தில் தரையிறங்கியது என்று IAF தமது அதிகாரப்பூர்வ வெளியீட்டில் தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சி இன்று July 12 முதல் August 2 வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய விமானப்படை RAAF-ஆல் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் பன்னாட்டு பயிற்சி இது. வளமையான விமான பயிற்சிகளுக்கும் இந்த பயிற்சிகளுக்கும் இடையே ஒரு முக்கிய வேறுபாடு உள்ளது. பயிற்சிகளுக்கான பெயரிலேயே அந்த வேறுபாடு உள்ளது. பயிற்சிக்கு பிச் பிளாக் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணம் இரவு நேரத்தில் அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் பறப்பதை குறிக்கிறது. இந்த விமான பயிற்சியில் 43 ஆண்டுகால வரலாறு, 140-க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் பல்வேறு விமானப்படைகளின் 4,400 விமானப்படை துருப்புக்களுடன் 20 நாடுகளின் பங்கேற்பை உள்ளடக்கியது. ஆஸ்திரேலிய விமானப்படை RAAF-இன் வரலாற்றில் இதுவே மிக பழமையான பயிற்சி. சர்வதேச ஒத்துழைப்பை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பல நாடுகளின் விமானப்படைகளை இணைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்தும் இந்த பயிற்சியில் F-35, F-24, F-18, F-15 கிரிப்பன் மற்றும் டைபூன் மேலிநாட்டு தயாரிப்பு போர் விமானங்களோடு இணைந்து செயற்பட இந்திய விமானப்படையின் SU-30 MKI போர் விமானங்கள் சென்றுள்ளன. இந்திய விமானப்படை IAF குழுவில் விமானிகள், பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், கட்டுப்படுத்திகள் மற்றும் பிற விஷய வல்லுநர்கள் உட்பட 150-க்கும் மேற்பட்ட உயர் திறமையான விமான துருப்புகள் உள்ளனர். அவர்கள் C-17 குளோப் மாஸ்டர் போக்குவரத்து விமானம் மற்றும் IL-78 வானில் எரிபொருள் நிரப்பும் விமானம் ஆகியவற்றுடன் வலிமையான SU-30 MKI பல் செயற்பாட்டு போர் விமானங்களை இயக்குவார்கள். இந்த பயிற்சியில் பங்கேற்கும் நாடுகளுடன் படை ஒருங்கிணைப்பு மற்றும் சிறந்த நடைமுறைகளை பரஸ்பரம் பரிமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பை IAF-க்கு வழங்கும். இந்த பயிற்சியில் பங்கேற்கும் நாடுகளுக்கு அவர்களது விமானப்படை விமானங்களை அதிக தொலைவுகளுக்கு அனுப்புவதற்கான திறனை பலப்படுத்துவதற்கும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளை ஆதரிப்பதற்கும் மற்றும் மிகவும் சவாலான சூழலில் பலமான விமான போக்குவரத்து சங்கங்களை உருவாக்குவதற்கும் சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. இந்த பயிற்சியின் 2018 மற்றும் 2022 பதிப்புகளில் IAF முன்பு பங்கேற்றுள்ளது என்று அதிகாரப்பூர்வ வெளியீடு தெரிவித்துள்ளது. இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்பான மற்றொரு தகவலில் இந்தியாவின் முதன்மையான பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பான DRDO நேருக்கடியே இயக்கப்படும் ஆளற்ற வாகனங்களை மற்றும் தொலைதூரத்தில் இயங்கும் அமைப்புகள் உட்பட முக்கிய இராணுவ சாதனங்களை உருவாக்க தனியார் நிறுவனங்களுக்கு 7 புதிய திட்டங்களை வழங்கியுள்ளது. உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக பாதுகாப்பு அமைச்சின் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் இந்த திட்டங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. நேருக்கடியில் ஏவப்பட்டு ஆளற்ற வாகனங்களுக்கான திட்டம் பல போர் பாத்திரங்களில் பயன்படுத்தக்கூடிய பல்துறை கடல் போர்க்கள உபகரணங்களை உருவாக்குவதை நோக்கமாக வைத்திருக்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நோக்கம் உளவுத்துறை, கண்காணிப்பு மற்றும் உளவு பார்த்தல், ISR மற்றும் கடல்சார் கள விழிப்புணர்வு MDA ஆகியவற்றின் ஒரு பெரிய கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும். இந்த திட்டம் சாகர் டிஃபென்ஸ் என்ற புனே நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மற்ற திட்டங்கள் விமானத்திற்கான பனி கண்டறிதல், சென்சார் மேம்பாடு, ரேடார் சிக்னல் செயலி உற்பத்தி மற்றும் நேருக்கடியில் உள்ள பொருட்களை கண்டறிதல் ஆகியவற்றுடன் தொடர்பானவை. இவற்றில் பல இரட்டை பயன்பாடு அமைப்புகளாக இருக்கும். அதன் அர்த்தம் இராணுவ பயன்பாட்டுடன் சிவிலியல் பயன்பாடுகளுக்கும் இவை உபயோகிக்கப்படலாம். மற்றும் நெருக்கடியில் உள்ள பொருட்களை நடுநிலையாக்குவது, முக்கிய சொத்துக்களை சந்தேகத்திற்குரிய செயல்பாட்டு பகுதிகளிலிருந்து விலக்கி வைப்பது ஆகியவற்றிற்கும் இந்த சாதனங்கள் கடற்படைக்கு பயன்படலாம் என்று பாதுகாப்பு அமைச்சு கூறியது. கொச்சி, மும்பை, நொய்டா ஆகிய நகரங்களில் இருந்து இயங்கும் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பணிகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழகத்தைச் சேர்ந்த எந்த ஒரு புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் பெயரையும் பட்டியலில் காண முடியவில்லை என்பது ஆச்சரியமான உண்மை. பாதுகாப்பு சாதனங்களின் தன்னிறைவுக்கு ஊக்கமளிக்கும் விதத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO ஆயுதப்படைகள் மற்றும் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைகளின் பல்வேறு தேவைகளுக்காக தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் இந்த திட்டங்களை வழங்கியுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்பங்களின் உள்நாட்டு வளர்ச்சி இராணுவ தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் என்று அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.